வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அனுப்புற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட வரணும்னா மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். அக்டோபர் 29 இன்றைய புனிதர் புனித நார்சிசஸ். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சைக்குரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. அன்பர்களே, ஆண்டவரோடுள்ள உறவில் நிலைத்திருங்கள். பிலிப்பியர் அதிகாரம் 4 இறைவசனம் 1. மேற்கத்திய திருச்சபை மற்றும் கிழக்கத்திய திருச்சபை இரண்டிலும் புனிதராக வணங்கப்படுகிறவர் நார்சிசஸ். இவர் 99 ஆண்டு பிறந்தார். சிறு வயது முதலே ஆன்மீகம் மற்றும் பிறனன்பு பணிகளில் தன்னை ஈடுபடுத்தினார். அதனாலேயே கிறிஸ்துவை பின்பற்றி அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற அழைத்தல் இவருக்கு கிடைத்தது. குருத்துவ அருள்பொழிவு பெற்ற நார்சிஸ் புனித மனிதராக வாழ்ந்தார். மக்கள் எல்லோரும் வாழும் புனித குரு என்று போற்றும் அளவு இவர் மக்களை நேசித்தார். இறைவனின் அன்பை எல்லாருக்கும் போதித்தார். எருசலேமின் 30வது ஆயராக 180 ஆண்டு இவர் பொறுப்பேற்றார். அப்போது இவருக்கு 80 வயது தாண்டியிருந்தது. ஆனாலும் இளைஞர் போல் ஏன் அதனினும் மேலாக சுறுசுறுப்புடன் இறைப்பணியாற்றினார். தன் வாழ்க்கை முழுவதையும் திருச்சபையின் வளர்ச்சிக்காக அர்ப்பணித்தார். பாலஸ்தீனத்தில் உள்ள செசாரியாவில் ஆயர்களின் கூட்டம் நடைபெற்றது. அக்கூட்டத்தை செசாரியா மறைமாவட்ட ஆயர் தியோஃபிலஸ் மற்றும் நார்சிஸ் இருவரும் தான் தலைமை தாங்கி நடத்தினார்கள். கூட்டத்தில் ஆண்டவரின் உயிர்ப்பு விழா எப்போதும் ஞாயிற்றுக்கிழமைகளில்தான் கொண்டாடப்பட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டது. எண்ணற்ற புதுமைகள் செய்தவர் நார்சிஸ். அதில் மிக முக்கியமான புதுமை ஒன்றை வரலாற்று ஆசிரியர் யூசேபியூஸ் குறிப்பிடுகிறார். ஒருமுறை புனித வெள்ளிக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை மக்கள் எல்லாரும் ஆலயத்திற்கு குழுமியிருந்தார்கள். ஆண்டவரின் உயிர்ப்பு திருவிழிப்பிற்காக அனைவரும் தங்களை தயார் செய்திருந்தார்கள். ஒப்புரவு அருளடையாளத்தில் பங்கேற்று ஆன்ம தூய்மை பெற்று காத்திருந்தார்கள். திருப்பலிக்கான நேரம் வந்தது. அப்போதுதான் தெரிந்தது ஆலயத்தில் உள்ள விளக்குகளில் போதுமான எண்ணெய் இல்லை என்பது. என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லோரும் தவித்தார்கள். நார்சிசஸ் இளைஞர்களை சிலரை அழைத்தார். அருகில் உள்ள கிணற்றிலிருந்து தண்ணீர் அள்ளி வர சொன்னார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். தண்ணீரை ஆசிர்வதித்த நார்சிஸ் அதை எடுத்து அனைத்து விளக்கு தண்டுகளிலும் ஊற்ற சொன்னார். அற்புதமாக தண்ணீர் முழுவதும் எண்ணெயாக மாறியிருந்தது. மக்கள் மத்தியில் ஆயர் நார்சிசஸ் புகழ் பெறுவதை பொறுக்க முடியாத 3 பேர் அவருக்கு எதிராக அபாண்டமாக பழி சுமத்தினார்கள். தங்கள் ஆயர் மீது மக்கள் முழு நம்பிக்கை வைத்திருந்ததால் தாங்கள் சொல்வது முற்றிலும் சரியே என்று எண்பிக்க ஒவ்வொருவராக இறைவன் முன்னிலையில் சபதம் செய்தார்கள். முதலாமன் வந்து நான் சொல்வது தவறு என்றால் இறைவன் என்னை தீயிட்டு எரிப்பாராக என்றான். இரண்டாமவன் நான் சொல்வது தவறு என்றால் எனக்கு தொழுநோய் வருவதாக என்றான். அடுத்தவன் வந்து நான் சொல்வது பிழை என்றால் எனது கண்கள் பார்வையிழக்கட்டும் என்றான். சிறிது நேரத்தில் தாங்கள் சொன்ன தண்டனையை அவர்களே பெற்றார்கள். ஆயர் குற்றமற்றவர் என்பதை மக்கள் அறிந்து கொண்டார்கள். ஆயினும் அவர்கள் மூவரையும் மன்னித்த ஆயர் எருசலேமை விட்டு விலகி பாலைவனத்திற்கு சென்று தனிமையில் இறைவனுடன் தம் காலத்தை செலவிட்டார். மீண்டும் எருசலேமிற்கு வந்தார். தங்கள் ஆயர் திரும்பி வந்ததை கண்ட மக்கள் மீண்டும் தங்கள் ஆயராக இருக்கும்படி கேட்டார்கள். தனக்கு வயதாகிவிட்டதால் புனித அலெக்சாண்டரை துணை ஆயராக திருப்பொழிவு செய்தார். தம் மக்களை தொடர்ந்து நல்வழி நடத்தினார். 116 வயதில் 216 ஆண்டு இறந்தார். மக்களின் தேவையறிந்து நல்வழி நடத்தும் தலைவர்களை உருவாக்கவும் தலைவர்களாக வாழவும் முயல்வோம். ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. இயேசுவே, உன் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். ஆமீன்.